தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். ஜனவரி 4 தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளின் மூலம் இப்பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. 2,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இப்பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக நெல் மகசூல் பெற்றமைக்காக வழங்கப்படும் விருது இந்த ஆண்டு முதல் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது என்ற பெயரில் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சி நாராயணசாமி நாயுடு 1973 ஆண்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு விவசாய மாநாடுகளை நடத்தி விவசாயிகளின் உரிமை பாடுபட்டார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. கடந்த 10 கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் இணைந்து சிறப்பாக செயலாற்றியதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணியாளர்களை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாராட்டினார். உதவி சுற்றுலா அலுவலர், தொல்லியல் அலுவலர் ஆகிய பதவிகள் தொடர்பான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இம்மாதம் 29 தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் கல்விச் சான்று மற்றும் அனைத்து மூலச்சான்றிதழ்களையும் தேர்வாணையத்திற்கு நேரில் கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளது. உரிய நாளில் வர தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அழைப்பு கடிதத்தினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயல் வாலஜா நெடுஞ்சாலையில் உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் 50% சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை அடுத்த மாதம் 18 தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாலையில் உள்ள குண்டு குழிகள் மூடப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் 6 வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் மீண்டும் சாலைகள் அமைக்க இயலாது என்று தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி சத்யநாராயணன் சொந்த பணி காரணமாக வேலூர் சென்று திரும்பியபோது சாலையில் உள்ள பல குண்டு குழிகள் நிரப்பப்படவில்லை என்பதை நேரில் பார்த்ததாக அதிருப்தி தெரிவித்தார். தூத்துக்குடி மைசூர் இடையேயான சிறப்பு ரயில் சேவை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சிறப்பு ரயில் அடுத்த மாதம் 1 தேதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த ரயிலின் புறப்படும் நேரம் 5 முதல் 15 வரை மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 4 வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 63 போராட்டக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் நிகழ்வில் அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் கலந்து கொண்டார். முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் இதேபோல் வெவ்வேறு அமைப்புகளைச் சார்ந்த 644 போராட்டக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து பொதுமன்னிப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.